ஃபைட்டு வந்து மாஸ்டர் கம்போஸ் பண்ணிவிடுவாங்க. அது சிங்கிள் ஷாட்டாக பண்ணிடலாம், எல்லாம் யார் வேணாலும் பண்ணிடலாம். அதுக்குன்னு ஒரு டைம் வேணும் இல்லையா? அந்த சிங்கிள் ஷாட்டுங்கும் போது ஒரு 10-20 ஃபைட்டர்ஸு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வருவாங்க, ஒவ்வொரு வெப்பன் எடுத்துகிட்டு வருவாங்க. அது டம்மியாக இருந்தால் கூட அதுக்கு வந்து ஒரு வெயிட் இருக்கும். ஸோ மிஸ் ஆச்சுன்னா மூஞ்ச கிழிச்சிரும், இல்லைன்னா ஒரு 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 கிக் வந்து மிஸ் ஆச்சுன்னா ராங் கிக்காக மாறிச்சுன்னா கால் உடஞ்சிரும். அது கரெக்டான கிக்கு அந்த ஹீரோ அந்த ஆர்டிஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணும். அதை ரிசீவ் பண்ணால் தான் அது பாடியில் வந்து கரெக்டாக அது வந்து உட்காரும், இல்லைன்னா எஃபெக்ட் பண்ணிடும். இதை வந்து நான் பிளான் பண்ணது ஒரு ஃபைட் வந்து 3 நாள், இன்னொரு ஃபைட் 2 நாள். ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரைனிங், அடுத்த நாள் வந்து டேக் ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் எப்படி ட்ரை பண்ணாலும் 200 அடி தான் ஃபுட்டேஜ். ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணால் முடிஞ்சிடும் ஃபைட்டு. ஸோ 2வது நாள் சாயங்காலம் 5 மணி கூட ஆன் பண்ணலாம், 5:10, 5:02 முடிஞ்சிடும். இதுதான் பிளான். ஆனால் நாங்கள் ஒரே நாள் ஒரு ஃபைட்டு, 1 நாள் 2 நாள் எடுத்தோம். அதுக்கு ஒரே காரணம் வந்து ரன் விஜய் தான். அதாவது அவருடைய டெடிகேஷன் தான். அதாவது டெடிகேஷன் எப்போதுமே அவருக்கு இருக்கும், அதை மீறி அவருக்கும் இந்த ஆக்ஷனில் உண்டான ஒரு இந்த ஃபைட்டு வந்து, ஆனால் ஃபைட்டுன்னே சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு ஒரு பிரச்சனை தான் அது, அந்த ஃபைட்டு. அதுதான் அது ஃபைட்டுன்னு சொன்னால் கூட வந்து ஏதோ சண்டை போட்டிருக்காங்க போல இருக்கின்ற மாதிரி சிம்பிளாகிடும். இட்ஸ் நாட் ஃபைட். இது வந்து ஒரு மனிதனுக்கு வலியில் வந்து வெறுப்புலையும் கோவத்துலேயும் அவனால் முடிச்சிடணுண்டான்னு சொல்லி ஒரு வெறியில் போராட தான். என் பூனையே வந்து போராடினா யானையை கார்னர் பண்ணால் எப்படி போராடுவது? அதுக்கும் அதையும் மடக்கிற கால் இருக்குது, ஆனால் அதை மீறி அது தப்பிக்கணுன்றக்கா போ, அந்த போராட்டம் தான் ஃபைட்டாக இருக்கும். யதார்த்தமான ஒரு விஷயங்கள் தான். எப்படி நான் சீன்ஸை பற்றி சொல்லி கொஞ்சம் ஆக்ஷனை விட்டேன் நான், இது கொஞ்சம் படத்தில் பார்க்கட்டுமே சரி. அவரும் ஒரு மாப்பிள்ள தான் நமக்கு, அவர் சொல்லிட்டார். அதனால் அந்த விஷயத்தை சொல்லிக்கிறேன். பிரியா பற்றி சொன்னால் அவங்க சொன்னாங்க ஏர்போர்ட்டில் பார்த்தேன்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப ஹீரோயினிகளாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டேன். அந்த கேரக்டருக்கு யார் மேட்ச் ஆகுங்களோ அவங்கள அப்படியே ப்ரொடக்ஷனில் சொல்லுவேன். சார் சில ரொம்ப கமர்ஷியல் படமாக இருந்ததுன்னா, சார் யார் இப்போ நல்ல ஸ்டார் இருக்காங்க, ஒரு 4 பேர் பேரை சொல்லுவாங்க, நம்ம படத்துக்கு இதில் இவங்க மேட்ச் ஆவாங்க போட்டு ஓகே ஃபைன் முடிஞ்சு. இல்லை கொஞ்சம் புதுசாக வேணும்னா எந்த ஊருக்கு போகலாம், கேரளா போகலாமா, ஆந்திரா போகலாமா, சரி எங்கேயோ கிடச்சி. இந்த படத்துக்கு வந்து எப்படி தான் தெரில, நான் மாறிட்டேனா இல்லை இந்த சூழல் வந்து நம்மளை மாற்றிச்சா தெரில, ஹீரோயின் ரொம்ப கரெக்டாக பண்ணுன்றக்காக இழுத்துட்டே இருந்தேன். யார் யாரோ வந்தாங்க, எதோ யாரையுமே ஓகே பண்ணல. ஆனால் பிரியாவை வந்து மைண்ட்லேருந்து தூக்கிட்டேன். ஏன்னு கேளுங்க, அதாவது ஜஸ்ட் அப்போ தான் வந்து மாஃபியா வந்திருக்கு. ஸோ அவங்கள லிஸ்ட்டில் வைக்காதீங்கன்ட்டேன். அவங்கள எல்லோரும் லிஸ்ட்டில் வந்துட்டு அந்த கேரக்டர் கூட, அந்த மலர் கேரக்டர் கூட அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் படத்தை. அதனால் அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக உட்காரல. ஒரு நாள் நானே ஹைதராபாத் போனோம், ஒரு விசேஷத்துக்காக போனோம். அப்போ இவங்களும் வந்தாங்க. இப்போது ஒய்ஃபும் இவங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு எனக்கு அறிமுகம் இல்லை, ஸோ அங்கே தான் அறிமுகமானேன். நான் என்ன பண்ணேன்னா, சரி பேசிகிட்டு இருக்கதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் த்ரூ அவுட் த ட்ராவல். ஒரு 2-3 ஹவர், 2.5 ஹவர்ஸ் ஒன்றா இருந்தோம். அங்கே அவங்ககிட்ட எதுவுமே நான் பேசலை. வந்தவுடனே ப்ரொடியூசர்ஸ் சொன்னாங்க, நான் என்கிட்ட கூட நிறையா பேர் சஜஷன் சொன்னாங்க, இப்போ தான் மாஃபியா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மாஃபியாலாம் என்கிட்ட சொல்லாதீங்க, அதெல்லாம் வேறு கேரக்டர், ஜீன்ஸ் பேண்ட்டு, இது நம்ம சுடிதார் புடவை இதெல்லாம் இருக்குது. பட் அவங்க அந்த ஆட்டிடியூடை பார்த்த அந்த மலர் கேரக்டருக்கு கரெக்டாக இருக்குது. ஜெப மலர் அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்ட்டேன். கரெக்டாக அவங்க இப்போ சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து எனக்கு வந்து அந்த கேரக்டரை உள்வாங்கி ஒரு 2-3 சீனில் கண்கலங்கிற மாதிரி சீனு அந்தளவுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் எடிட்டர் ஆண்டனியை பற்றி மறந்து அதே சொல்லிடுறேன். எடிட்டர் ஆண்டனினா பயங்கரமான டார்ச்சர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் வந்து டைமுக்கு வர மாட்டார், அவர் இஷ்டத்துக்கு எடிட் பண்ணுவார், நைட்டு போவார், காலைல வருவார், காலைல போனார், நைட் ஏதோ பண்ணுவார், ஆனால் ஃபைனலாக அவுட் நல்லா கொடுத்துருவார். அது மட்டும் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் கண்டிப்பாக பிரச்சனை தான். அவர் இருந்தாங்க பார்த்தாச்சுன்னா, இவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போனால் கூட அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து போடுவார், நான் சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், அதனால தான் நான் வரல, 11 மணிக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு. இந்தளவுக்கு ஒரு தெய்வத்தை நான் பார்க்கவே இல்லை, ரூமுக்குள்ளே ஒரு தெய்வம். இது வந்து எப்படின்னே தெரில, இன்றைக்கு வரைக்கும் அப்படி ஒரு சிங்க்கு, அவ்வளோ கோஆப்ரேஷன். சில விஷயம்லாம் இது நல்லா இல்லை, எனக்கு சிரிப்பு வரல, இது தூக்குங்க அப்படிம்பாரு. இன்னொன்றத்துக்கு சிரிப்பார். அப்புறம் நான் கேட்பேன், சார் யோகி பாபு காமெடிக்கு தானே நீங்கள் சிரிச்சிங்க? ஆமாம். போன தடவை ஏன் உங்களுக்கு சிரிப்பு வரல? இது நான் அப்போ சிரிச்சல, அப்போ யார் கரெக்டு அப்படிம்பேன். சரி வச்சு பார்த்துருவோம் அப்படிம்பாரு. இப்படி ஒரு இந்த ஒரு சிங்க். ஆனால் எதுவாக இருந்தாலும் மனசில் தோன்றத அப்படியே சொல்கிற ஒரு நல்ல எடிட்டர். இன்னும் கூட யாரையும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா விட்டுறாதீங்க, விட்டுருங்க. பிரதர் வந்து நம்ம ராம் வந்து, அதாவது கேஜிஎஃப் பார்த்தோன்னு ஒரு மூடு ஒன்று செட் ஆச்சு. அந்த மூடில் அவரை உள்ளே எழுத்துட்டு வந்தேன், இவர் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. நான் எந்த படம் பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரில. கேஜிஎஃப் 1 பார்த்தப்போ இவனை இந்த மனுஷனை விட்டுறக்கூடாது, ரசிகனா இவன் அவன் நினச்சிட்டேன். இவன் பயங்கரமாக பண்ணுறான்டா,
இவனை விடக்கூடாதுரா இந்த வில்லனை அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ஸ் கிட்ட பேசுனேன். நான் அடுத்து என்ன பண்ணான்னு ஃபிக்ஸ் ஆகாதப்போ அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன். என் கேரக்டருக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.